வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே, நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார். வாழ்க வளம். இட தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. இப்ப நாம் அமர்ந்திருக்கிற நமது இல்ல வளாகம் முழுவதும் அப்படியே நினைத்து பாருங்க. இந்த எல்லா அறைகளையும் நினைத்து பாருங்க. ஒரு தெய்வீக இறை சக்தி நாம் அமர்ந்துள்ள நமது இல்ல வளாகம் முழுவதும் நிரம்பி ததும்பிக் கொண்டிருக்க, அந்த தெய்வீக சக்தி நிரம்ப நிரம்ப நம் இல்லத்திலும் நம்மை சுற்றியும் இருக்கின்ற தேவையற்ற சக்திகள், எதிர்மறை சக்திகள் எல்லாமே வெளியேறி ஒரு தூய காந்த கலமாக நமது இல்லம் மாறியிருக்கிறது. அருளாற்றல் பாய்ச்சுதல். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி எல்லா திசைகளிலிருந்தும் நமக்குள்ளாக அலை 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 அலையாக பாய்ந்து நிரம்புகிறது. சும்மா பாவித்துக் கொள்ளுங்க, ஒரு சக்தி உங்களுக்குள்ள வர்ற மாதிரி, இந்த தெய்வீக சக்தி உள்ள வர வர நம் உடலில் இருக்கின்ற நோய்கள், மனதில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நம்மை விட்டு முற்றிலும் வெளியேறும். நாமும் ஒரு தூய இறை சக்தி நிரம்பிய ஆன்மாவாக அமர்ந்திருக்கிறோம். அருள் காப்பு, இந்த இறை சக்தியை நமக்கு பாதுகாப்பாக அமைத்துக் கொள்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் என்கின்ற அந்த தெய்வீக இறை சக்தி சதா சர்வகாலமும் நம்மை சூழ்ந்து நிறைந்து நின்று நமது ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நமக்கு உரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நம்மை வழி நடத்துவதாகவும் அமையுமாக. டிவைன் புரொடெக்ஷன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு இதுகாரும் இறைநிலையினுடைய தன்மாற்றத்தில் தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினர். அனைத்து ஞான பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கு.
எல்லாம் வல்ல இறை ஆற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் பஞ்சபூதங்களையும் நவகோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நன்றியுணர்வோடு வணங்குகிறேன். அன்னை, தந்தை, ஆசான், குருமார்கள், அனைத்து தெய்வீக சக்திகளிடமிருந்து வரக்கூடிய ஆசிகளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்கிறோம். அனைவருக்கும் ஆசிகள். வாழ்க வளம். தியானம் துவங்குவோம். சுவாச தியானம். நமது மூக்கு துவாரத்திற்கு சற்று கீழே நம் மனதை நிறுத்தி நமது சுவாச காற்று உடலுக்குள் செல்வதையும் உடலிலிருந்து வெளியே செல்வதையும் ஒரு சாட்சி பாவனையாக கூர்ந்து கவனிப்போம். அப்படியே அந்த சுவாசத்தை எண்ணிக்கொண்டு வாங்க. நல்லா கூர்ந்து கவனிக்கணும். சுவாசம் உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் கூர்ந்து கவனிக்கிறோம். எண்ணங்கள் தோன்றினால் எண்ணத்தின் பின் செல்லாது. நான் தியானித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு சுவாசத்திலேயே மனம் வைத்து தியானிப்போம். மூச்சு தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நல்ல கூர்ந்து கவனிக்க கவனிக்க இந்த மூச்சினுடைய வேகமும் குறைந்து கொண்டே வரும்.
சுவாசம் மென்மையாக மென்மையாக நமது மனமும் அமைதியாகிக் கொண்டே. இப்ப நம்ம மனம் ஒரு ஆழ்ந்த அமைதியில் இருக்கிறத உணர்ந்து பாருங்க. இந்த அமைதியான மனதிற்கு ஆற்றல் அபரிமிதமாக. இப்போ தியானத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். அந்த தியானத்துல நம்ம மனதில் ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை உடல் முழுவதும் பரவிட்டு கொடுக்கும். அப்படியே உச்சி முதல் பாதம் வரை உங்க உடலையே கவனி. தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். தலைப்பகுதி முழுவதும் அந்த சக்தி பரவது. கழுத்து பகுதி, தோள்பட்டை, கைகள், மார்பக பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, தொடைகள், முழங்கால்கள், கெண்டை கால்கள், பாதங்கள், உடல் முழுவதும் தவ ஆற்றல் பரவுகிறது. தவ ஆற்றலினால் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடைகிறது. இந்த சக்தி வாய்ந்த மனோநிலையில நாம என்ன நினைத்தாலும் அப்படியே நடக்கும். நம்மை நாமே வாழ்த்திக் கொள்கிறோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் என்கின்ற தெய்வீக நிறை சக்தியினுடைய கருணையினால் நான் நல்ல உடல் நலத்தோடு இருக்கின்றேன். நீங்க ஆரோக்கியமா இருக்கிறத அப்படியே நினைச்சு பாருங்க. நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்கின்றேன். என் வாழ்விற்கு தேவையான எல்லா செல்வங்களையும் வளங்களையும் நிறைவாக பெற்றிருக்கின்றேன். எல்லோருக்கும் நன்மையே செய்யக்கூடிய குணத்தினால் அனைவரும் நம்மை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தக்கூடிய உயர் புகழை பெற்றிருக்கின்றேன். இறை சக்தியோடு இணைந்து எல்லா உயிர்களையும் பொருட்களையும் இறையாக கண்டு பேரின்பத்தில் வாழ்கின்றேன். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம் சாந்தி 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 சொல்லி தவத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். நல்ல மூச்சு எடுத்துக்கோங்க. சாந்தி சாந்தி சாந்தி. மெதுவாக கைகளை பிரித்து ஓசையின்றி மென்மையாக தேய்த்து ரெண்டு உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றிக்கொண்டு முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து விடுங்க. மெதுவா கையை கீழே கொண்டு வந்து போன. வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். நன்றி. கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துக்கோங்க. ஓகே, ஒரு 10 நிமிடம் தியானம் செய்திருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துக்கோங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க குருவே. வாழ்க வளம். நண்பர்களே, இன்று 5ஆம் நாள் நிகழ்வு 4 நாள் சிறப்பாக நிறைவு செய்து
இன்னைக்கு ஐந்தாவது நாள்ல நம்ம சிறப்பாக அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி, அனைவருக்கும் நன்றி. ஏன்னா எந்த ஒரு செயலையும் தொடங்கிறது மிக எளிது, ஆனா அதை தொடர்வது கொஞ்சம் கடிது, சரிங்களா? அந்த விதத்துல நிறைய பேர் முதல் நாள் வந்துருவாங்க, அப்புறம் கொஞ்சம் அப்படியே கேப் ஆகும். நீங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்கன்னா அதுவே உங்களுடைய ஒரு நல்ல ஒரு முயற்சி, அதற்கு கிடைக்கிற ஒரு பலன். சரி, மிக்க மகிழ்ச்சி. சரி, இன்னைக்கு என்ன நாம ஐந்தாவது நாள் சிந்தனை செய்ய போறோம் அப்படின்னா, நாம சென்ற வகுப்புல ஒரு மிக ஆழமான ஒரு விஷயத்தை சிந்திச்சோம். தயவு செய்து அந்த நான்காவது வகுப்பை மட்டும் நீங்க ஒன்றுக்கு பல முறை அந்த வீடியோவை நீங்க கேட்கணும்னு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா அதற்குள்ள பல்வேறு விஷயங்களை நான் வந்து சுருக்கி அந்த உரையில கொடுத்துருக்குறேன். அதை முழுக்க விளக்கி பேசணும்னா கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 30 மணி நேரம் பேசணும், பின்னாடி பேச போறோம். பட் இந்த ஒரு புரிதல் மட்டும் உங்களுக்குள்ள ஆழமா வரணும். அது இந்தியாவில் குறிப்பா தமிழகத்தில் இருக்கிற அல்லது தமிழ் அறிந்த அன்பர்கள் எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் இந்த கர்மா தியரிங்கிறது. நம்ம எல்லாருக்குமே நல்லா ரத்தத்துல ஊறி போன ஒரு விஷயம். இது வெளிநாட்டு அன்பர்கள் கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு புதுசா கூட இருக்கலாம், ஆனா நமக்கெல்லாம் அப்படியே ஜீன்லயே இருக்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சக்தியை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். சரி, மகிழ்ச்சி. சரி, அந்த நிகழ்வுடைய நிறைவுல நான் ஒரு பாடல் சொல்லி நிறைவு செய்யறேன் இல்லையா, அருணகிரிநாதருடைய ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்துட்டு இந்த கர்ம வினைகளை எல்லாம் போக்குறதுக்கு நான் ரெண்டு வழிகளை சொல்றதாகவும் சொன்னேன் இல்லையா. அப்ப அந்த ரெண்டு வழி என்ன அப்படிங்கிறத நாம இப்போ சொல்லிட்டு, அது கூட இந்த ஒரு 6 மாத பயிற்சியில நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரு ரெண்டு விஷயம், நிச்சயமா பணம் கிடையாது சரிங்களா, ஒரு ரெண்டு விஷயம் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். அந்த ரெண்டு விஷயத்த நீங்க சரியா கொடுத்தா நாங்க கொடுக்குற எல்லா விஷயத்திலையும் நீங்க 100% வெற்றி பெற முடியும். சரி, 100% நீங்க ஆனந்தமாக வாழ முடியும், மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த ரெண்டையும் நீங்க கொடுத்தாதான் ரிசல்ட் கிடைக்கும். அது என்னங்கிறதையும் நான் இன்னைக்கு வகுப்புல உங்களுக்கு சொல்றேன். சரி, ரெண்டு ரெண்ட பார்க்க போறோம். ஓகே, சரி, அந்த பாடலுக்கான விளக்கம் சொல்லிட்டு போயிடலாமா? அருணகிரிநாதர் முருக பக்தர் இல்லையா, அவரோட வரலாறுலாம் நீங்க படிச்சிருக்கலாம். அவர் ஒரு பாடல் பாடுறாரு, பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே. பாவி அப்படின்னா இந்த பாவங்களை எல்லாம் செய்துதான் இந்த பிறப்பை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நான் முதலே சொன்னல, நம்முடைய பாவ புண்ணியங்கள் தான் நம்மளுடைய பிறப்பாக வருகிறது. சரி, அம்மாவுடைய கருமுட்டை, அப்பாவுடைய உயிரணு, ரெண்டில் இருக்கிற கர்ம வினைகளும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய கர்ம வினையாக மாற்றம் பெற்றுச்சு. அப்ப எதுக்காக நம்ம குழந்தையா உருவாய் பிறப்பெடுத்தோம்? இந்த கர்ம வினைகளை கழித்து கொண்டு தூய்மை பெறுவதற்காக. நான் அந்த கவி சொன்னான்னு தெரியல சென்ற வகுப்புல, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். மகிழ்ச்சி எழுதுறாங்க, வினைப்பதிவு அப்படிங்கிற அந்த சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். நிலம் மீது விழுந்த பின்னே பிறந்ததுக்கு அப்புறம் என்னை மறந்தேன், மறந்துட்டேன்ற எந்த வினை மறந்தேன், நான் யாருன்னு மறந்துட்டேன். நான் இந்த உயிர் தான், இந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற வினையும் என்ன செய்யணுங்கிறதையும் மறந்துட்டேன். இன்னும் ஒரு படி மேல போய் இறைவா உன்னை மறந்தேன், உன்னை மறந்துட்டேன்ப்பா, இனி என்னால் ஆகிறது ஒண்ணுமில்லை. அவனர்களாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்றது போல, நீ உள் நிறைந்து என்னை மீட்டு எடு, நீ எனக்குள்ள வந்து என்னை மீட்டு உங்களோட ஐக்கியப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி மகரிஷி அவங்க சொல்றாங்க. இது ஒரு பாடல் நீங்க எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம்,
நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, நல்ல ஃபேமஸான பாட்டு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி, கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி. அப்படின்னா நந்தவனம்னா அந்த பிரபஞ்சம், பிரபஞ்சம்ங்கிற நந்தவனத்துல ஒரு ஆண்டி, சரிதானா? நாம நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி. குயவன்னா இறைவன், 4-6னா 10 மாதம், 10 மாதம் அந்த இறைவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. இந்த உடல், இந்த உயிர், இந்த மனம், இது ஒரு அற்புதமான விஷயத்த கொண்டு வந்தோம். அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம நம்ம ஓவர் டான்ஸ் ஆடி அந்த தோண்டிய உடைச்சிட்டோம். அது உடலுக்கும் சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கைக்கும் சொல்லுவாங்க, சரிதானுங்களா? அப்ப நாம நம்ம கர்ம வினைய கழிப்பதற்காக வந்திருக்கிறோம், சரிங்களா? அதை புரிந்து கொண்ட அருணகிரிநாதர் பாடுறாரு, பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே. இப்ப மனித வாழ்க்கை எதுக்குன்னா, இந்த பிறவிலேயே நம்ம முக்தி அடையணும், ஞானம் அடையணும், மோட்சம் அடையணும், வீடு பேரை அடையணும், கைலாசத்தை அடையணும், வைகுண்டத்தை அடையணும். அதற்குத்தான் இது பிறப்பு, சரிங்களா? அப்ப இந்த பிறப்புல நம்ம அதை அடையலைன்னா இன்னொரு பிறவி எடுக்கணும். இப்படி பல பிறவிகளை நம்ம எடுத்துக்கொண்டே இத்தனை ஜென்மமா வந்திருக்கிறோம். இந்த பிறவிலையாவது நமக்கு முக்தி கிடைக்கணும், சரிங்களா? அது தெரியாமையே நம்ம பல பிறவி எடுத்து துன்பப்பட்டுட்டே இருக்கோம். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி எனும் பெருங்கடல்ல நம்ம வந்துட்டு இருக்கோம், சரிதானே? அதை நீந்தி கரை சேர்றதுக்கு வந்திருக்கிறோம். நம்ம பிறப்பை அறுக்கிறதுக்கு பிறந்தவர்கள்னு சொல்லுவாங்க, சரிதானுங்களா? பிறப்பை அறுத்து இறைவனோடு இணைவதற்காக வந்திருக்கிறோம். அப்போ இந்த பிறப்புக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு பிறப்பு இருக்க கூடாது. பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே. செய்த பாவம் எல்லாம் முடியும் முன்னே இறக்க வைக்காதே. இந்த பாவம் எல்லாம் முடியறதுக்கு முன்னாடி இறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு இன்னொரு ஜென்மம் எடுக்கணும், புரியுதா? அப்ப என்ன கண்டிஷன் பண்றாரு, எனக்கு இன்னொரு பிறவி கொடுக்க கூடாது, அதுக்காக நீ என்ன பண்ணணும், இந்த பிறவியிலேயே என்னோட பாவத்தை எல்லாத்தையும் நீ கழிச்சிடணும், அதுக்கு முன்னாடி எனக்கு இறப்பு வரக்கூடாது, சரிங்களா? 3வது லைன், கோடி வகை நோய் கொடையா, எத்தனை நோய் வேணா கொடு, கோடிக்கணக்கான நோய் எனக்கு கொடு, நான் அனுபவிக்கிறேன். இப்படி யாராவது போய் கடவுள்கிட்ட கேட்பாங்களா, நம்ம இருக்கிற ஒரு நோய் குணமானுன்னு கேட்கிறோம், அருணகிரிநாதர் கொஞ்சம் மாத்தி கேட்கிற, எத்தனை நோய் வேணா கொடுப்பா, நான் அனுபவிக்கிறேன். அடுத்த வரி, சாகும் வரை அளவிடையா, சாகிற வரைக்கும் நான் அழுகிறதுக்கு தயார், இப்பிருந்து சாகிற வரைக்கும் நான் அழுதுட்டே இருக்கிறதுக்கு தயார், என்ன வேணா நீ துன்பப்படுத்திக்கோ, ஆனா ஒன்னே ஒண்ணு, இப்பிறவி முடியும் முன்னே என் கணக்கை முடிச்சிடையா. இந்த பிறவி முடியிறப்ப என் கணக்கு முடிச்சிடணும், லெட்ஜர் பேலன்ஸ் 0-0 வந்துடணும், பேலன்ஸ் நிறுத்தி அடுத்த கண்டினியூவேஷன் வந்துச்சுன்னா உன்னை தொலைச்சிருவன் முருகன் சத்தம் போடுற, இதே கண்டிஷன் தான் நம்ம எல்லாருக்கும். இந்த பிறவியிலேயே நாம பெற்ற பாவ புண்ணியங்களை எல்லாம் கழித்து கொண்டு அந்த இறைவனை அடையணும். நம்ம பாவ புண்ணியத்தை கழிக்கலைன்னா நாமளும் கஷ்டப்படுவோம், வாழ்றப்பவும் கஷ்டப்படுவோம், செத்தலாங்கு நினைச்சிடாதீங்க, செத்ததுக்கு அப்புறம் அலைவோம் பேயா, அதை பத்தி எல்லாம் பின்னாடி விளக்கம் சொல்றேன். இறந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம், இறந்ததுக்கு அப்புறம் நம்ம உயர்ந்த நிலைக்கு போகணும்னா இப்ப நம்ம எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு புரியணும். அதோட மட்டுமில்ல, இந்த பாவங்கள் எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு அப்படியே போயிடும். எப்படி உங்க சொத்தெல்லாம் அப்படியே அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ, அப்படி நம்ம கர்ம வினையெல்லாம் அவங்களுக்கும் போயிடும். அவன் மூலமா அவன் பையனுக்கு போகும், அவன் பையனுக்கு போகும், இதெல்லாம் தேவையா? அப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், கர்ம வினையை கழிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேரானந்தமும் பேரின்பமும் எங்கேயோ இல்லை, நமக்குள்ளதான் இருக்கு.
சரிங்களா. கடவுள், கடவுள்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது பெயர் சொல் அல்ல, வினை சொல். ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல் அல்ல, ஒரு வினையை, ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்ப கடவுள் அப்படின்னா கடந்து உள்ளே செல் என்று அர்த்தம். கடந்து உள்ளே சென்றால் கடவுளை காணலாம். ஆலயம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆலயம், அது தேவாலயமா இருக்கலாம் அல்லது இந்து ஆலயமா இருக்கலாம். ஆலயம்னா என்ன அர்த்தம்? இல்ல இஸ்லாத்தோட நமாஸ் பண்ற ஆலயமா கூட இருக்கலாம், எல்லாமே ஆலயம் தான். ஆன்மா லயமாக கூடிய இடம் ஆலயம். ஆனா ஆன்மா லயம்னா இணைதல், ஆன்மா இறைவனோடு இணையக்கூடிய இடம் ஆலயம். அதனாலதான் சொன்னாங்க உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பே ஆலயம். இந்த ஊன் உடம்புக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான், அவன் கூட நாம இணையணும். சரிதானுங்களா. இப்ப நாம அவன் கூட இணையாம எல்லாத்துக்கூட இணைஞ்சிட்டு இருக்கா, அதான் பிரச்சனை. சரி, இப்ப கான்செப்ட் என்ன? நாம நம்மளுடைய கர்ம வினைகளை கழிக்கணும். கழிச்சா நமக்குள் இருக்கிற ஆனந்தத்தை நாமளே உணர முடியும். நீங்க ஆனந்தத்தை உணர்றதுக்கு எங்கேயும் போக வேண்டாம். சரிதானுங்களா. பேரின்பத்தை உணர்றதுக்கு எங்கேயும் போக வேண்டாம், நமக்குள்ளேயே இருக்கு. சரிதானே, நமக்குள்ளேயே இருக்கிறது தான் நமக்கு தெரியாம தேடிட்டு இருக்கிறோம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 வாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, உள்ள இருக்குது அந்த இறையாற்றல். சரிதானுங்களா. அப்ப அதை உள்ள போய் உணரணும். அதுக்கு தடையா இருக்கிறது அதுதான் கர்ம வினை. அப்ப அந்த கர்ம வினையை நீக்குனா உள்ள இருக்கிற ஆனந்தத்தை நீங்க உணரணும். இதை உணர்த்துறதுக்கு தான் நம்ம கோவில்கள்ல சிலை வச்சிருப்பாங்க இல்லையா, கோவில்கள்ல சிலை. நான் இப்போ பேசிட்டு இருக்கிற தத்துவம் எல்லா மதத்துக்கும் பொதுவானது, பட் நான் கொஞ்சம் ஹிந்து தர்மத்துல வந்த காரணத்தினால அதனுடைய சில விளக்கங்களை உங்களுக்கு சொல்றேன். மற்ற எல்லா மதங்கள்ல இருக்கிற விஷயங்கள்லயும் ஆழமான விஞ்ஞான விளக்கம் இருக்கு, உதாரணத்துக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்ப கோவில்கள்ல சிலை வச்சிருப்பாங்க சரியானுங்களா. ஒரு உலகத்திலேயே மிகச்சிறந்த கலை சிற்பக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே மிகச்சிறந்த கலை சிற்பக்கலைன்னு சொல்லுவாங்க. யாருக்காவது காரணம் தெரியுமா? தெரிஞ்ச ஒரு சேட் பண்ணுங்க. உலகத்திலேயே மிகச்சிறந்த கலை சிற்பக்கலை, என்ன காரணம்? நிறைய கலைகள் இருக்கு, ஆயக்கலைகள் 64 கலைகள் இருக்கு, இந்த யோக கலையோட சேர்த்து. ஆனா சிற்பக்கலையை ஏன் இறைவனுக்கு வழிபடுற இடத்துல ஏன் சிற்பக்கலையை வச்சாங்க, ஏன் மற்ற கலை அங்க பயன்படுத்தல? அதுல ஒரு மிக ஆழமான ஒரு பொருள் இருக்கு, அது புரிஞ்சா நமக்கு எல்லாமே புரியும். இப்ப என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, சரி உங்களுக்கு எல்லாம் விளக்கம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் டைப் பண்ணி போறதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் எடுக்கும். என்ன காரணம்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மற்ற கலைகள் எல்லாமே சேர்த்தால் உருவாகும், இந்த சிற்பக்கலை மட்டும் கழித்தால் உருவாகும். அதாவது ஒரு ஆடல் கலை அப்படின்னா நிறைய நடன அசைவுகளை நீங்க இணைக்கணும். ஒரு பாடல் கலை என்றால் நிறைய ராகங்களை தாளங்களை நீங்க இணைக்கணும். ஒரு யோக கலை என்றால் கூட நிறைய பயிற்சிகளை நீங்க இணைக்கணும். ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு கலை கழித்தால் உருவாகும், அதுதான் சிற்பக்கலை. ஒரு கல்லு, பெரிய கல் இருக்கு, அந்த கல்லுக்குள்ள ஒரு சிலை இருக்கு, அந்த சிலைக்கு மேல தேவையில்லாத அந்த கல்லினுடைய பகுதியை தட்டி எடுத்தீங்கன்னா உள்ள சிலையை நீங்க பார்க்கலாம். ஆனால் ஒரு நல்ல சிற்பக்கலைஞன் என்ன சொல்லுவான்னா, நான் இந்த சிற்பத்தை செதுக்கினேன்னு சொல்ல மாட்டான். இந்த சிற்பம் ஆல்ரெடி அந்த கல்லுக்குள் இருக்கிறத அவன் பார்ப்பான், அந்த சிற்பத்துல அந்த உருவத்திற்கு தேவையில்லாதவற்றை விளக்குவான், உள்ள தெய்வம் காட்சி அளிக்கும். அது போல நம்மகிட்ட இருக்கிற தேவையில்லாத
கர்ம வினைகளை பதிவுகளை எல்லாம் நம்ம போக்கிட்டோம் அப்படின்னா, தீயவற்றை எல்லாம் விளக்கிட்டா உள்ளிருக்கிற தெய்வீக தன்மையை நீ பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னதுக்காக வச்சதுதான் கோவில்ல சிலைகள். சரி, இப்படி நிறைய விஷயம் இருக்கு. சரி, உங்களுக்கு என்ன புரிதல் இப்ப வந்திருக்கும்? நாம பல்வேறு ஜென்மம் எடுத்து பெற்ற பதிவுகளை தாங்கி வந்திருக்கிற ஒரு ஆன்மா. இந்த ஆன்மா எதுக்கு வந்திருக்கு இந்த பூமிக்கு? தன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் கழித்து தன்னுடைய மூலமாகிய இறைவனோடு இணைந்து பேரானந்தத்தை அனுபவிக்க வந்திருக்கு. நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறது சிற்றின்பம்னு சொல்லியிருக்கிறேன், மனிதன் அனுபவிக்க வந்தது பேரின்பம்னு சொல்லியிருக்கிறேன். அதனாலதான் மகான்கள் அந்த பேரின்பத்தை அனுபவிக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் அந்த அனுபவிக்கிறதுக்கு நமக்கும் வழிகாட்டுறாங்க. சரி, இப்ப அந்த கர்மவினை போக்குறதுக்கு மூணு வழி கர்மவினை இருக்கிறத பத்தி சென்ற வகுப்புல சொன்னோம். உங்க உடல்ல நோய் இருக்குதுன்னா உங்க கர்ம வினை இருக்குது, அது வெளியே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்க மனதுல சிக்கல் குழப்பம் பிரச்சனை இருக்குதுன்னா உங்க கர்ம வினை வெளியே போயிட்டு இருக்கு, இருக்கு அது வெளியே போயிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில துன்பம் வருதுன்னா உங்க கர்ம வினை வெளியே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால இனிமேல் எனக்கு உடல்ல நோய் வந்துருச்சு, மனதுல குழப்பம் வந்துருச்சு, வாழ்க்கையில சிக்கல் வந்துருச்சுன்னு புலம்பாதீங்க. புலம்புனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வாழ்க்கை பற்றிய தத்துவம் அடிப்படை புரியலன்னு அர்த்தம். நீங்க வந்திருக்கிறதே எதுக்காக வந்திருக்கிறீங்க? போர்க்களத்துக்கு ஒரு வீரன் போறதே சண்டை போடுறதுக்கு தான் போறான். புரியுதுங்களா? அப்ப அங்க போய் எனக்கு அடிக்கிறதுக்கு ஆள் வர்றாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு பயப்பட்டு என்ன பண்றது? சரிதானா? அப்போ நம்ம வாழ்க்கையில நாம பாவங்களை கழிப்பதற்கு தான் வந்திருக்கிறோம். அப்ப அந்த பாவம் எப்படி வெளியே போகும்? துன்பம் கொடுத்தா வெளியே போகும். நாம என்ன படிக்கணும்? நம்மள ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். இப்ப துன்பப்பட்டு பாவம் வெளியே போகும்னு சொன்னேன்ல, இப்ப அந்த வகுப்புல கடைசியா என்ன சொன்னேன்? துன்பப்படாமல் பாவத்தை வெளியே போக்க முடியுமா? சரிதானுங்களா? ஆறாவது அறிவு யோசிக்குமா யோசிக்காதா? கண்டிப்பா யோசிக்கும். அத்தனை துன்பத்தையும் போக்குறதுக்கு யோசிச்ச மனிதன் இந்த பாவப்பதியை போக்குறதுக்கு யோசிக்காம இருப்பானா? மகான்கள் என்ன பண்றாங்க? சிந்திக்கிறாங்க. அப்ப இந்த மக்கள் துன்பப்படாம இந்த பாவத்தை கழிக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலையோ எத்தனையோ பிறவியா செஞ்சத இந்த பிறவியில துன்பப்பட்டு கழிக்காம துன்பம் இல்லாம கழிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அவங்க யோசிச்சப்ப அவங்களுக்கு ரெண்டு விடை கிடைச்சது. ஒன்று, யோக பயிற்சிகள். அவங்க கண்டுபிடிச்ச முதல் விடை யோக பயிற்சிகள். நான் என்னன்னு சொல்றேன் வர்றேன். ரெண்டாவது, சேவை செய்வது, தொண்டு செய்வது. இந்த ரெண்டை எழுதி வச்சுக்கோ. நம்ம கர்ம வினைகளை கழிப்பதற்கு ரெண்டு வழி இருக்கு துன்பம் இல்லாம கழிக்கிறது. ஒன்று, யோக பயிற்சிகளை நம்ம செய்யணும். ரெண்டாவது, மற்றவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்கான சேவையை செய்யணும். நீங்க பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மகான்களும் இந்த ரெண்டத்தான் செஞ்சிருப்பாங்க. இந்த யோக பயிற்சிகளுக்குள்ள நிறைய அடக்கம், உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தியானம் பயிற்சி, தற்சோதனை பயிற்சி, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, மௌன பயிற்சி என்று பல்வேறு விதமான பயிற்சிகள் அந்த யோக பயிற்சிகளுக்குள்ள அடங்கும். நிறைய மகான்கள் அந்த யோக பயிற்சியை செய்வாங்க. கூடவே இந்த சர்வீஸ், மற்றவர்களுடைய துன்பத்தை போக்குறதுக்கு அவங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க. இந்த ரெண்டையும் எல்லா மகான்களும் செஞ்சாங்க. புரிதல் இல்லை? ஒண்ணு, அவங்க துன்பம் இல்லாம வாழ்ந்தாங்க. அப்படி துன்பம் சிலது வந்தாலும் அது அவங்கள பாதிக்கவே இல்லை, பாதிக்காது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்க. சரி, இப்போ நான் யோக பயிற்சிகளை பற்றி உங்களுக்கு முக்கியத்துவத்தை நான் சொல்றேன். அதாவது எப்படி அந்த யோக பயிற்சி நம்முடைய பாவப்பதிவை வெளியே தள்ளும் அப்படின்னு உங்களுக்கு புரியணும். சரியானுங்களா? இது வந்து சாதனை மார்க்கம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகரிஷி சொல்லுவாங்க, வேதாத்திரி மகரிஷி என்னன்னு சொல்லுவாங்க,
இந்த மனவளக்கலை யோகா என்பது போதனை மார்க்கம் அல்ல. சும்மா வாயில போதித்து போதித்து சொல்ற மார்க்கம் அல்ல, இது ஒரு சாதனை மார்க்கம். நம்ம எல்லாம் சாதிக்க வைக்கக்கூடிய ஒரு மார்க்கம். ஏன்னா போதனை பல்லாயிரம் வருஷமா கேட்டுட்டோம். நான் இப்படி சொல்றேன்னு தவற எடுத்துக்கொள்ளாதீங்க, புரிதலுக்காக நான் சொல்றேன். 2000 ஆண்டுகளாக திருக்குறள் இருக்கு. 2000 ஆண்டுகளாக பைபிள் இருக்கு. 1600 ஆண்டுகளாக குரான் இருக்கு. இன்னும் பல 1000 ஆண்டுகளாக வேதங்கள் இருக்கு. மகாபாரதம் ஓடிட்டே இருக்கு, ராமாயணம் ஓடிட்டே இருக்கு, சொற்பொழிவுகள் எல்லா பக்கம் நடந்துட்டே இருக்கு. எல்லா கோயிலுக்கும் போயிட்டே இருக்கிறோம். நான் கேட்கிற ஒரே கேள்வி, மனிதன் செய்யற தவறு குறைஞ்சிருக்கா? உடல் ஆரோக்கியத்துல நம்ம உயர்ந்திருக்கிறோமா? மன நிம்மதி அதிகரிச்சிருக்கா? குடும்பத்துல அமைதி கிடைச்சிருக்கா? சமுதாயத்தில் ஒரு அமைதி வந்திருக்கா? சரியானுங்களா? கம்பராமாயணம் ஓடிட்டே இருக்கு, கற்பழிப்பு நடந்துட்டே இருக்கு. நீங்க உங்களை நீங்களே சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. நான் கம்பராமாயணத்துக்கு தப்புன்னு சொல்லல, கம்பராமாயணம் பார்த்துட்டே இருக்கிறோம். அதனுடைய அல்டிமேட் மெசேஜ் என்ன? பிறன்மனை நோக்கா பேராண்மை. தன் மனைவியை தவிர மற்ற எல்லாரையும் தாயா கருதக்கூடிய ஒரு சமுதாயத்துல மாற்று ஒரு பெண்ணை தவறா நினைச்சீனா நீ எப்பேற்பட்ட அரசனா இருந்தாலும் வீழ்ந்துருவ, அழிஞ்சிருவ. இறை இயற்கை உன்னை அழிச்சிரும்னு சொல்றாங்க. இதான் மெசேஜ். மகாபாரதத்தோட மெசேஜ் என்ன? நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டா உனக்கு அழிவு நிச்சயம். புரியுதா? அதே நீ நல்லவனா இருந்தா இறைவன் உன் கூட இருப்பான். இதுதான மகாபாரதம் சொல்லுது. இன்னும் அடுத்தவன் பொருள் அபகரிக்கிற நடந்துட்டே தானே இருக்க. நாமளே நம்ம இடம் ரோடுல நம்ம இடத்துல மட்டுமா நம்ம எல்லாம் கட்டுறோம்? ரோட்ல 2 அடி சேர்த்து தானே கட்டுறோம். இந்த டேப்பர் ரோட்ல தான் போடுறோம். ஏன்னா அது பொருள், அடுத்தவன் பொருள் மேல ஆசை, அவ்வளவுதான். அப்ப அது என்ன சொல்றது, ஏதோ ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது ராமர் கோயில்ல ஏதோ ஒரு சொல்லுவாங்கல்ல, எனக்கு அந்த பழமொழி தெரியல. சரிதானா? அப்ப இப்படிதான் இருக்கு நம்ம வாழ்க்கை. நம்ம சொல்றது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்கு. சரிங்களா? அப்ப மகரிஷி பாக்குறாங்க. மகரிஷி யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க, குறையும் கிடையாது. அப்ப இவ்வளவு நாளா நிறைய சொல்லிட்டோம், திருக்குறள்ல சொல்லாத போதனையா இருக்கு, யோசிச்சு பாருங்க. பைபிள்ல இயேசு மகான் சொல்லாத போதனையா இருக்கு, குரான் இல்லாத போதனையா, வேதங்கள் இல்லாத போதனைகளா, அத்தனையும் சொல்லியாச்சு. ஆனா மாற்றம் வரலையே. இப்ப மகரிஷி பாக்குறாங்க, நாமளும் போதனை செஞ்சோம்னா மாற்றம் வராது. நான் மறுபடியும் சொல்றேன், யாரையும் குறை சொல்லல. அவங்கவுங்க அந்தந்த காலகட்டத்துல என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த காலகட்டத்துக்கு மகரிஷி வந்து பாக்குறாங்க, நாமளும் போய் உடம்பு நல்லா வச்சுக்கோங்க, மனசை நல்லா வச்சுக்கோங்க, கோவப்படாதீங்க, 4 பேருக்கு நல்லது செய்யுங்கன்னு சொன்னா நடக்காது. அப்ப செயல் செய்யணும், செயல் செய்யணும். ஆனா மறைமுகமா செயலை நமக்கு வச்சிருந்தாங்க, அதையும் நாம இன்னைக்கு செய்யறது இல்லை. உதாரணத்துக்கு உடற்பயிற்சி, மகரிஷி உடற்பயிற்சின்னு ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது மிக மிக எளிய முறையில ஒரு 6 வயதிலிருந்து 100 வயது வரைக்கும் எல்லாரும் பண்ணக்கூடிய வகையில கிட்டத்தட்ட 140 ஆசனங்களை ஒன்று சேர்த்து வேதாத்திரி மகரிஷி ஒரு உடற்பயிற்சி உருவாக்குறாங்க. நீங்க கேட்கல ஆசனங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதுவே போதுமில்ல, அது போதும் தான். ஆனா எல்லா வயதினரிலும் எல்லா நாட்டிலையும் எல்லா யோக பயிற்சியும் செய்ய முடியாது. அப்ப மகரிஷி என்ன பண்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பயிற்சியை வடிவமைக்கிறாங்க. சரி, அந்த பயிற்சியோட நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் இந்த உடல் மூலமாக நிறைய பாவங்களை செஞ்சிருக்கிறோம். இந்த உடல்னா இப்ப இருக்கிற உடல் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி அம்மா அப்பா உடல், அவங்க அம்மா அப்பா உடல், அவங்க அம்மா அப்பா உடல், இப்படியே விலங்கு உடல் இருந்து இந்த உடல் விலங்கு உடல்ல இருந்து வந்திருக்கு. அதனாலதான் என் கோபம் வந்து அடிக்குது.
இது சிங்கம் புலியா இருந்து அடிச்சு அடிச்சு பழகின கை, அதனாலதான் கை ஓங்கிடுது. நான் சொன்னேன்ல உங்க குழந்தை கடிச்சு கடிச்சு பழகி யாரோ ஒருத்தர் சண்டை வந்தா பிடிச்சி கடிச்சுது. அப்ப நம்ம உடம்பு விலங்குல இருந்து வந்த உடம்பு, விலங்கினத்தினோட பதிவு உள்ள இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அது போல அந்த விலங்கினத்திலிருந்து வந்த பதிவுகள், நம்ம முன்னோர்கள் இருந்து வந்த இந்த உடல் மூலமா செய்த தவறுகள் பதிவுகள் எல்லாம் இந்த உடல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு, பாவ பதிவுகளாகும். அப்ப அந்த ரெக்கார்டை வெளியெடுக்கணும், அதற்கு ஒரு பயிற்சி வேணும்னு கண்டுபிடிச்சு. ஏதோ சும்மா உடற்பயிற்சின்னு நினைச்சுக்காதீங்க. நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சி மற்ற பயிற்சிகளை போல சும்மா பயிற்சி அல்ல. இது உடல் ஆரோக்கியத்திற்கான பயிற்சி மட்டுமல்ல, உடம்புல ரத்த ஓட்ட வெப்ப ஓட்ட காற்றோட்டத்தை சீர் பண்ணி நோயை குணப்படுத்தக்கூடிய பயிற்சி மட்டுமல்ல. புரியுது இல்லைங்களா? உடல் உறுப்புகளை மட்டும் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய பயிற்சி அல்ல, நம்ம உடல்ல இருக்கிற பாவ பதிவுகளை போக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அது எப்படி சார் பாவ பதிவு போகும்னு நீங்க கேட்கலாம். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப ஒரு பையன், 20 வயசு அந்த பையனுக்கு, நல்ல பையன், அவன் உடம்பு நல்லா இருக்கு. அவன் நண்பர்களோட சேர்ந்து ஒரு கெட்ட பழக்கம் பழகிறான், புகைப்பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். 20 வயசுல ஒரு கெட்ட செயல், இந்த உடல்ல ஒரு கெட்ட செயல் செய்யறான். அப்ப அந்த புகை உள்ள போகுது, நுரையீரல் கெடுது, அவனோட ரத்த ஓட்டம் எல்லாம் கெடுது, இருதயம் கெடுது, நுரையீரல் ரொம்ப பாதிக்கப்படுது. 10 ஆண்டுகள் அவன் புகைப்பிடிக்கிறான், அந்த நுரையீரல் நல்ல நுரையீரல் கெட்டு போய் கிடக்கு. இப்ப அவனுக்கு ஒரு திருமணம் ஆகுது, திருமணம் ஆகி அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த உடல்ல அவன் புகைப்பிடித்து நுரையீரல் கெட்டு போய் இருக்கிற உடல்ல இருந்து வர்ற வித்து எப்படி இருக்கும்? அந்த நுரையீரல் என்ன தன்மை இருக்கோ அதுல தான் இருக்கும். அந்த வித்திலிருந்து உருவான குழந்தையோட நுரையீரல் எப்படி இருக்கும்? கெட்டு போயிருக்கும். சிம்பிள். என்ன, அவங்க அம்மா புகைப்பிடிக்காத காரணத்தால கொஞ்சம் குறைவாக கெட்டு போயிருக்கலாம், ஆனா கண்டிப்பா நுரையீரல் பாதிச்சு. இப்ப அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே வீசிங் தொந்தரவு இருக்கும், நுரையீரல் அலர்ஜி பிரச்சனை இருக்கும், ஸ்கின்னல பிரச்சனை இருக்கும், சரிதானே? அப்ப அந்த பையன், குட்டி பையன், சின்ன குழந்தை, அது எந்த தப்பும் பண்ணல, பெற்றோர் செய்த வினை பையனுக்கு போயிருச்சு. இப்ப அந்த பையன் வளர்ந்து வர்றான், கஷ்டப்படுறான், நுரையீரல ரொம்ப தொந்தரவு, கஷ்டப்படுறான். இப்ப அந்த பையனை கொண்டு போய் ஒரு 6 வயசுல ஒரு யோகா பயிற்சி மையத்துல சேர்த்து விடுறேன். அவன் நல்ல நுரையீரலுக்கான நிறைய யோக பயிற்சிகளை, மூச்சு பயிற்சி எல்லாம் நல்லா செய்யறான்னு வச்சுக்கோங்க. நாம அந்த மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுக்க போறோம், இல்ல நம்ம மன்றத்துக்கு வந்து மகரிஷி கொடுத்த மூச்சு பயிற்சி, கபாலபதி, இது எல்லாத்தையும் தொடர்ந்து செய்யறான்னு வச்சுக்கோங்க. அவனோட நுரையீரல்ல எந்த செயலை செய்து அவங்க அப்பா கெட்ட விஷயத்தை பதிவு பண்ணாரோ, அவன் மாற்று ஒரு நல்ல செயலை செய்து அந்த நுரையீரலை சுத்தம் பண்றான், மூச்சு பயிற்சி தொடர்ந்து பண்றான். அப்ப அந்த நுரையீரல் இருக்கிற கழிவெல்லாம் போகுது. ஒரு செயலை செய்து நுரையீரலை நீங்க அசுத்தப்படுத்த முடியும்னா, இன்னொரு செயலை செய்து நுரையீரலை உங்களால் சுத்தப்படுத்த முடியும். இதுதான் இறைவன் கொடுத்திருக்க நமக்கு மிகப்பெரிய ஒரு வரம். அப்ப அந்த சின்ன பையன் நல்லா பயிற்சி பண்றான், நல்லா பயிற்சி பண்றான், நுரையீரல் இருக்கிற பிரச்சனையெல்லாம் விலகிடுச்சு. இப்ப அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நோய் இல்லாமல் பிறகு, நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால இந்த யோக பயிற்சி, நம்ம கற்றுக்கொள்ற யோக பயிற்சி, திருமணம் ஆகாதவர்கள் செய்தா அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா திருமணம் ஆகி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி ஒருத்தர் கத்துக்கிட்டு அவங்க தொடர்ந்து இந்த பயிற்சியை செஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா, அந்த குழந்தை கருவில் திருவுடைய குழந்தையாக இருக்கும், உடல் நோய் அற்ற குழந்தையாக இருக்கும், மன வலிமை கொண்ட குழந்தையாக இருக்கும். அப்படி ஒரு குழந்தை தான் இந்த உலகத்தில் உருவாகணும்னு மகான்கள் பாக்குறாங்க. இங்க அப்படி இருந்தா சந்தோஷம், இல்ல குழந்தை பெற்றுட்டோம்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, சரிதானுங்களா? இப்ப உங்க கர்மாவை கழிக்க கழிக்க உங்க குழந்தைகள்கிட்டையும் கர்மா கழியும். நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு, சார் இப்ப நான் யோகா தியானம் எல்லாம் பண்ணி என்னோட கர்மாவை கழிச்சேன்னா
என் குழந்தையோட கர்மா கழியுமா? சத்தியமாக கழியும். ஏன்னா நீங்க கொடுத்ததுதான், புரியுதானே? நீங்க ஒரு பேங்க்ல 1 லட்ச ரூபா லோன் வாங்கி வச்சிட்டீங்க, நீங்க கட்டவே இல்லை. இப்போ உங்களால முடியாத சமயத்துல உங்க பையன் கட்டணும்னு வருது. இப்போ உங்க பையனுக்கு 1 லட்ச ரூபா கடன் இருக்கு. இப்ப நீங்க ஏதோ ஒரு முயற்சி பண்ணி, ஏதோ ஒரு சிறு செயல் பண்ணி ஒரு 10,000 ரூபா கட்டுறீங்க. இப்போ உங்க பையனுக்கு 1 லட்ச ரூபா இருக்குமா? 90,000 இருக்குமா? உங்க பையனுக்கு 90,000 இருக்கும். நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி, நல்லா முயற்சி பண்ணி 1 லட்சத்தை கட்டிட்டீங்கன்னா உங்க பையனுக்கு 0. புரியுதானே? அப்ப நாம நம்ம குழந்தைங்க நம்ம சந்ததி எல்லாம் நல்லா இருக்கணும்னா நீங்க பணம் சொத்து சேர்த்து வைக்கிறது ஒரு அளவுக்கு சேர்த்து வைங்க, வேண்டாம் நான் சொல்லல, புரியுதா இல்லைங்களா? ஆனா மொத்த வாழ்க்கையுமே சொத்து சேர்த்ததுக்காக வச்சுட்டீங்கன்னா, புரியுதா இல்லைங்களா, இந்த புண்ணியத்தை சேர்த்தாம விட்டுட்டீங்கன்னா, பாவத்தை கழிக்காம விட்டுட்டீங்கன்னா, நீங்க சேர்த்த சொத்தும் அவங்க கிட்ட இருக்கும், நம்மளோட மொத்த பாவமும் அவங்க கிட்ட போயிடும். கஷ்டப்படுவாங்க. நீங்க வந்து சொத்து சேர்த்து வைக்கிறதுக்கு வரல, உண்மையான சொத்தா இருக்கிற இந்த கர்ம வினைகளை கழிச்சு உங்க பையனுக்கு தூய்மையா கொடுக்கறதுக்கு வந்திருக்கீங்க. கர்ம வினையை கழிச்சு விட்டுட்டீங்கன்னா உங்க பையன் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் ராஜா மாதிரி வாழும். அவனுக்கு துன்பமே இருக்காது, உடல்ல நோய் வராது, மனதுல குழப்பம் வராது, குடும்பத்துல சண்டை வராது, பொருளாதாரத்துல அவனுக்கு தேவை வராது. கம்மி தான் சம்பளம் வாங்குவான், ஆனா சந்தோஷமா இருப்பான். அது இல்லாம நிறைய சொத்தை சேர்த்தி பாவத்தை கழிக்காம விட்டுட்டீங்கன்னா அவனுக்கு உருப்பட்ட பிரச்சனை வரும். நம்ம சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் 10 நாள்ல காணாம போயிடும், புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்ல வருகிறோம் என்றால், நீங்கள் துன்பப்படாமல் பாவத்தை கழிக்கணும்னா அதற்கு முதல் வழி யோக பயிற்சிகளை செய்யணும். அப்ப இந்த உடல் மூலமாக எத்தனையோ ஜென்மங்களா எத்தனையோ பாவங்களை செஞ்சிருக்கிறோம், எத்தனை பேரை திட்டிருப்போம், எத்தனை பேரை கஷ்டப்படுத்தியிருப்போம், அத்தனை பாவங்களையும் கழிப்பதற்கு ஒரு பயிற்சியை மகிழ்ச்சி அவங்க வடிவமைச்சு நமக்கு கொடுக்குறாங்க. அதுதான் எளிய முறை யோக பயிற்சி. ரொம்ப சிம்பிள் பட் வெரி பவர்ஃபுல், வெரி வெரி பவர்ஃபுல். நான் அந்த பயிற்சியோட விளக்கத்துல சொல்றேன். அப்ப நீங்க அந்த பயிற்சியை முறையா செய்து வர 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 நம்மகிட்ட இருக்கிற பாவங்கள் அப்படியே என்ன ஆகும், அப்படியே கழியறக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த பயிற்சியை முறையா செய்ய செய்ய பாவங்கள் கழிய 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 உடல்ல இருக்கிற நோய்கள் அப்படியே முற்றிலுமாக நீங்கும். உங்களுடைய பரம்பரை நோயாக இருந்தால் கூட நீங்கும். நம்ம டாக்டர் சொக்கலிங்கம் ஐயா உங்களுக்கு தெரியும், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், வேர்ல்டு லெவல் இப்ப ஃபேமஸா நிறைய யூடியூப்ல எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் வேதாத்திரி மகிழ்ச்சியோட பயிற்சியை பெற்றவர். ஹார்ட்ல 95% அடைப்பு இருந்தாலும் இந்த பயிற்சியை நீங்க முறையாக செய்தால் முற்றிலுமாக குணமாகும். நான் சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க. இருதய துறையில அவர் ப்ரொஃபஸர், நிபுணர், பல பல விஐபிஸ்க்கு மருத்துவம் பார்க்கிறவர். அவர் சொல்றாரு, வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய பயிற்சி பரம்பரை வியாதிகளை கூட குணப்படுத்தும். 7 இயர்ஸ் நீங்க முழுசா விடாம செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பரம்பரை வியாதியே வராது. உங்க அம்மா அப்பாவுக்கு சுகர் இருந்தது, தாத்தா பாட்டிக்கு அது இருந்தது, இது இருந்தது, எனக்கு வருமா? நீங்க கூப்பிட்டாலும் வராது. அப்ப உடம்புல பாவப்பதிவு எல்லாம் போய் சுத்தப்படுத்திட்டீங்க, உடல்ல நோய் வராது. உடல்ல இருக்கிற பாவப்பதிவு கழிச்சிட்டுமா? உயிர்ல ஒரு பாவப்பதிவு இருக்குல்ல, உயிர்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த உயிர்ல ஒரு பாவப்பதிவு, அந்த உயிரில் இருக்கிற பாவப்பதிவை கழிப்பதற்கு ஒரு பயிற்சி. அதுதான் வந்து சித்தர்கள் கொடுத்த காயகல்ப பயிற்சி. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை கொடுத்துட்டாங்க சித்தர்கள். ஆனா அதை வெளிய ஓப்பனா சொல்லல. அது ஏன் சொல்லல, அதுக்கு விளக்கமெல்லாம் பின்னாடி பார்ப்போம். சித்தர்கள் ஜீவசமாதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரே போகாம வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த ஜீவசமாதி அடைந்ததற்கான நுட்பம் அந்த காயகல்ப பயிற்சி. அப்ப அந்த காயகல்ப பயிற்சிய மகரிஷி என்ன பண்றாங்க, இந்த உலக மக்கள் அனைவருக்காக ஒரு வடிவமைப்பு செய்யறாங்க.
அதை அவருக்கு சித்தர்களோட கலை எடுத்து அந்த காயகல்ப பயிற்சியை வடிவமைச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்ப அந்த காயகல்ப பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் நம்ம உயிரில் இருக்கிற கர்ம வினைகள் கழியும். அதை பத்தி பெரிய விளக்கம் நான் கொடுப்பேன், முதல்ல அந்த காயகல்பம் தான் கொடுப்பேன் பயிற்சிகள். ஏன்னா அது 3 நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு பயிற்சி, அதிகபட்சம் 10 நிமிஷம். காலையில ஒரு 3 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 3 நிமிஷம், மத்த நேரத்துல ஒரு 4 நிமிஷம். 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா அப்படி ஒரு பலனை நீங்க அனுபவிக்கலாம். ஏன்னா அந்த உயிர்ல இருந்துதான் உடல்ல நோய் உற்பத்தி ஆகுது, அந்த உயிர்ல இருந்துதான் மனதுல குழப்பங்கள் உற்பத்தி ஆகுது. எல்லாத்துக்கும் மூலம் உயிர் தான். அப்ப அந்த உயிர் சரியானா எல்லாம் சரியாகும். அப்ப அந்த காயகல்ப பயிற்சியை மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. இன்னும் நம்முடைய மனம் இந்த பாவத்தை சேர்ப்பதில் முக்கிய பங்கு மனம்தான், பாவத்தை கழிப்பதில் முக்கிய பங்கு மனம்தான். இப்ப அந்த மனம் சொன்னதால தான் நாம எல்லாம் இங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அந்த நல்ல விஷயத்தை கேட்கணும்னு அது சொல்றதே பெருசு இந்த கலிகாலத்துல. கெட்டதை கண்டதெல்லாம் பாருங்க, ரீல்ஸு வாட்ஸ்அப் அது இதுன்னு ஷார்ட்ஸ்னு மணிக்கணக்கா பார்ப்போம். ஆனா இந்த யோக பயிற்சியை பற்றி ஒரு விளக்கத்தை கேட்டு அதை செய்யணும்னா நமக்கு நேரம் இருக்காது, அதுதான் கர்மா. சரி, அப்ப அந்த மனதை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு பயிற்சி மகிழ்ச்சி கண்டுபிடிச்சாங்க. உலகத்துல இதுவரைக்கும் அந்த பயிற்சி கிடையாது, அதுக்கு பேர் தான் அகத்தாய்வு என்ற தற்சோதனை பயிற்சி. மனதில் இருக்கிற தீய குணங்களை, பேராசையை, கோபத்தை, கவலையை, பொறாமையை, வெறுப்பை, வஞ்ச உணர்வை, முறையற்ற பாலுணர்வை, கெட்ட எண்ணங்களை, தற்பெருமை உணர்வை, பயத்தை, இதெல்லாம் மனதில் இருக்கிற நோய்கள், மனதில் இருக்கிற பாவப்பதிவுகளினுடைய வெளிப்பாடு. அப்ப அதை எல்லாத்தையும் போக்குறதுக்கு ஒரு பயிற்சியை கண்டுபிடிச்சார், அதுக்கு பேரு தான் அகத்தாய்வு என்ற தற்சோதனை பயிற்சி. அதை செய்ய செய்ய மனதில் இருக்கிற அந்த பாவப்பதிவுகள் எல்லாம் விலகும். ஆனா அதை செய்யணும்னா அதற்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு, சும்மா அதை செஞ்சிட முடியாது. சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் கோபத்தை விட்டுருன்னு, இன்னைக்கு நேத்து வந்ததில்லை, 1000 வருஷமா வந்தது. 2 அறிவு புழுவுல வந்த கோபம், புழுவை பாருங்க எங்காச்சும் போறப்ப கையை வச்சு தொட்டு பாருங்க, கோவப்பட்டு அப்படியே திரும்ப சுருளும். ஒரு எறும்பு போய் தொட்டு பாருங்க கடிச்சு வச்சு கோவம் வந்து. 2 அறிவு புழு, 3 அறிவு பூச்சி, 4 அறிவு ஊர்வன, 5 அறிவு விலங்குகள் இருந்து வந்த கோபம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு, சும்மாவெல்லாம் போகாது. 1000 வருஷ பதிவு, அதனாலதான் நம்மளால அதை போக்க முடியல. ஆனா போக்கலைன்னா சந்தோஷமா இருக்க முடியாது, பாவத்தை சேர்த்தது நிறுத்த முடியாது. கோபம் பாருங்க எத்தனை பாவத்தை பண்ண முடியும். டென்ஷன் ஆனீங்கன்னா நம்ம ஹார்ட் பீட் அதிகமாயிடும், நம்ம ஹார்ட்டுக்கு நம்மளே ஆப்பு வச்சிடும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ஸ் வறந்துடும், கண் எரியும், கண்ணுல நோய் வரும், கல்லீரல் ஹீட் ஆகும், கல்லீரல் பிரச்சனை வரும், வாய் வயிறெல்லாம் புண்ணாயிரும், பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துடும், நர்வஸ் சிஸ்டம் வீக் ஆயிரும், நரம்பு மண்டல தளர்ச்சி ஆயிரும், சரியான மூளைக்கு அபரிமிதமான ரத்த ஓட்டம் போயிடும், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிரும், ஏன் பக்கவாத ஸ்ட்ரோக் கூட வந்துடும், நம்மளையே கொன்றும். கோபத்தை சாதாரணமா எடை போடக்கூடாது. தன்னைத்தான் காக்க சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல ஒரு குரல்ல சினத்துக்கு விளக்கம் தேவையில்லை. உன்னை நீ காப்பாத்திக்கணும்னா கோபம் வராம பார்த்துக்க, இல்லைன்னா அது உன்னை கொல்லும், உன்னை கொல்லாம விடாது. உன்னை மட்டுமல்ல, சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடும். நமக்கு யாரெல்லாம் நல்லது செய்யறாங்களோ, ஏமம்னா பொன் போன்று நம்மளை நல்லா இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, பொன் போன்ற நட்புடையவங்க நம்ம உறவினர்கள், நம்ம குடும்ப உறுப்பினர்கள், அவங்களெல்லாம் என்ன பண்ணும், சரிங்களா, ஏமப்புனையை சுடும். அவங்களையும் அது வருத்தப்படுத்தி துன்பப்படுத்தும். அப்ப பாவத்துக்கெல்லாம் தாய் தந்தை கோபம்னு சொல்றாரு ஒரு ஞானி. அப்பேற்பட்ட கோபம் நம்ம மனசுல இருக்கு, அதுதான் பாவப்பதிவு. அப்ப அந்த கோபத்தை மாற்றி அமைக்கணும், அதுக்கு ஒரு பயிற்சி.
சும்மா மாற்ற முடியாது, புரியுதா நீங்களா? அது கொஞ்சம் பவர் வேணும்ல. அப்ப அந்த மனதை சக்திப்படுத்தணும், ஆற்றல் படுத்தணும், அதற்குதான் தியானம், அகத்தவம். நான் உங்களுக்கு அந்த தியானம் சொல்றப்ப சொன்னேன், நாம செய்யக்கூடிய தியானம் குண்டலினி யோகம். யோகத்தில் சிறந்த யோகம் குண்டலினி யோகம்னு சொல்லுவாங்க. உயிர் மேல் செய்யக்கூடிய தியானம், சித்தர்களுடைய தியானம். இப்போ சுவாச தியானம் செஞ்சுட்டு இருக்கிறோம், இது உங்களுக்கு புதுசுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குமேங்கிறதுனால இதை கொடுத்துட்டு இருக்கிறோம். சுவாச தியானம் நல்லா பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த குண்டலினி தியானம் அபரிமிதமான ஆற்றலை நீங்க உணர முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு செய்யறதோட விளைவு தான் நாளைக்கு நீங்க அனுபவிப்பீங்க. நான் ஒரு மாதம் கழிச்சு அந்த தியானத்தை, குண்டலினி தியானத்தை கொடுப்பேன். அப்ப நீங்க நல்லா ஃபீல் பண்ணணும், இந்த குண்டலினி தியானம் ரொம்ப ரொம்ப சக்தி மிக்க ஒரு தியானம், பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன். பட் அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். நான் சொல்றதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் அந்த குண்டலினி தியானத்துல வெற்றி பெற முடியும். இல்லாட்டி எல்லாரும் நானும் தியானம் பண்றேன்னு நம்மளும் தியானம் பண்ணி ஒன்றும் பெரிய மாற்றம் வராது வாழ்க்கையில். தியானம் பண்ணா மாற்றம் வரணும், அதுக்கு நம்மளோட இப்ப கொடுத்துருக்கிற அந்த ப்ரிப்பரேஷன் தியானம், சுவாச தியானம், அதுவும் ரொம்ப பவர்ஃபுல் தியானம், அதுவும் சும்மா நடப்படக்கூடாது, நீங்க செய்யற வரைக்கும் பலன், சரிங்களா? அதையும் நல்லா செஞ்சுட்டு வாங்க. அப்ப அந்த தியானம் செய்யும் போது என்ன ஆகும், மனதுல ஆற்றல் வரும், மனதுக்கு சக்தி வரும். அது கூட சேர்ந்து தற்சோதனையும் செய்ய செய்ய மனம் தூய்மையாகும். அப்ப தவமும் தற்சோதனையும் மனதை இறைவனோடு இணைத்துவிடும், இறை ஆற்றலோடு இணைச்சது. அப்ப இறை ஆற்றலோடு இணைஞ்சிட்டீங்கன்னா எப்படி நெருப்புல தங்கத்தை போட்டீங்கன்னா தங்கத்துல இருக்கிற கழிவெல்லாம் போகுதோ, சரியா? நெருப்ப பத்தி உங்களுக்கு தெரியல, நெருப்பு எதை போட்டாலும் அது சுத்தம் பண்ணிடும். தங்கத்தை புடம் போடுறதுன்னு சொல்லுவாங்க, நெருப்புல எதை போட்டாலும் அது தன்மயமாக்கிடும், தூய்மைப்படுத்திடும். அதனாலதான் நெருப்பு சாட்சியாக, அக்னி பகவான் சாட்சியாக செயல் செய்யறோம் நல்ல காரியங்கள், அதை யாரும் அசுத்தப்படுத்த முடியாது. அப்ப நெருப்புல போட்ட ஒரு பொன் போல நம்ம கழிவெல்லாம் போயிடும் இறைவனோட நம்ம இணையும் போது. ஏன்னா இறைவன் தூய்மையானவன், தெய்வீகமானவன். அப்ப அவனோட இணையும் போது நம்மளுடைய கர்ம வினையெல்லாம் போயிடும். ஆழ்வார் பாடல் கூட ஒரு பாடல் சொல்லுவாங்க, தூயமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவார் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாவை பாடல் நினைக்கிறேன், சரியாங்களா? ரொம்ப ஒரு அற்புதமான கவி. இப்ப தீயில இட்ட தூசு போல நம்ம பாவத்தெல்லாம் கழிக்கக்கூடிய ஆற்றல் இறை ஆற்றலுக்கு உண்டு. அப்ப அது தியானத்துல நீங்க வெற்றி பெறும். அப்ப இந்த கர்ம வினைகள் எல்லாம் கழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எங்க இருந்து துன்பம் வரும், சரியாங்களா? இன்னொரு பயிற்சி இருக்கு, அது நம்ம உடம்புக்குள் இருக்கிற அந்த காந்த சக்தியை தூய்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. உங்களுக்கு ஒரு மேஜிக் செஞ்சு காமிக்கட்டுமா, சரிங்களா? உங்களுக்கு எல்லாம் மேஜிக் தெரியுமான்னு தெரியல, சரி இன்னைக்கு ஒரு மேஜிக் செய்யலாம். உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு, அதை பார்க்கலாமா? சரி, எல்லாம் நேரா உட்காந்துங்க, நேரா உட்காந்துங்க, கையை இப்படி வச்சுக்கோங்க. சரி, நல்லா கையை நல்லா தேய்க்கணும், நல்லா தேய்க்கணும், சூடு வர மாதிரி தேய்ச்சிக்கணும், சரிங்களா? தேய்ச்சிட்டீங்களா? ஓகே ஓகே, சரி. இப்ப இந்த கட்டவரல் எடுத்து வலது கையில, கட்டவரல் எடுத்து இடது கை சென்டர்ல ஒரு அழுத்தம் கொடுக்கும், இடது கை கட்டவரில் எடுத்து வலது கையில ஒரு அழுத்தம் கொடு, நல்லா அழுத்தங்க, ஒன்றும் ஓட்டையெல்லாம் ஆகாது. ஓகே, இப்போ கையை இவ்வளோ தூரம் கேப்பில் வச்சுக்கோ, ஒரு அரை அடி கேப்பில் வச்சுக்கோ. இப்போ ஒரே நிமிஷம் என்னை பாருங்க, நீங்கள் ஒரு 30 செகண்ட் இந்த ரெண்டு கைக்கு நடுவில் கவனிங்கன்னு சொல்லுவோம், கவனிக்கணும். அப்புறம் மெதுவாக பக்கத்தால் கொண்டு வாங்கன்னு சொன்னால் பக்கத்தால் கொண்டு வரணும், மெதுவாக தூரத்தில் கொண்டு போவோம்னு சொன்னால் தூரத்தில் கொண்டு போவோம், சரிங்களா? இதை ஒரு 2-3 தடவை மெதுவாக பக்கத்தால் கொண்டு வரணும்னு சொன்னால் முட்டக்கூடாது, பக்கத்தால் கொண்டு வரணும், மெதுவாக தூரத்தில் கொண்டு போகணும்னா ஒரு 1 அடி 2 அடி வரைக்கும் கொண்டு போகலாம்,
இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை செஞ்சுட்டு கண்ணை மூடி இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவேன், அப்படியும் செஞ்சு பார்க்கணும். கடைசியா கையை இப்படி சுத்துங்கன்னு சொல்லுவேன். இந்த குழந்தை சிக்கு புக்கு ரயில் ஓட்டுவாங்கல்ல, இதெல்லாம் செய்யறப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு நீங்க சொல்லணும். சரியா? செய்யலாமா? கை வச்சிட்டீங்களா? இன்னொரு டைம் தேய்ச்சிக்கிறீங்களா? ஆ, தேய்ச்சிங்க. ஒரு டைம் நல்லா தேய்ச்சிங்க. ஓகே, போதும். கட்டவிரல ப்ரெஷர் கொடுங்க, அப்படியே ஆப்போசிட்ல கொடுத்துக்குங்க. ஓகே, கைய ஒரு அரைடி கேப்ல வச்சுக்கோங்க. முழு கவனமும் அந்த ரெண்டு கைக்கு நடுவுலயே இருக்கணும். உங்க மனம் முழுசா அந்த இடத்துல கவனிக்கட்டும். ரெண்டு கைக்கு நடுவில் இருக்கிற அந்த காற்று இடைவெளி இருக்கு இல்லையா, அங்கேயே கவனிங்க. இப்ப மெதுவா பக்கத்தால் கொண்டு வாங்க, மெதுவா பக்கத்தால் கொண்டு வரணும், முட்டக்கூடாது, நல்லா பக்கத்தால் கொண்டு வரும். அப்படியே மெதுவா தூரத்தில் கொண்டு போவோம். இப்ப மெதுவா பக்கத்தால் கொண்டு வரலாம். இந்த ரெண்டு கைக்கு நடுவுலயே கவனம் இருக்கு. மெதுவா தூரத்தில் கொண்டு போவோம். இன்னொரு முறை மெதுவா பக்கத்தால் கொண்டு வரலாம். ரெண்டு கைக்கு நடுவுல என்ன தெரியுதுன்னு கவனிங்க. மெதுவா தூரத்துக்கு இப்படியே கண்ணை மூடிக்கோங்க. மெதுவா பக்கத்தால் கொண்டு வரணும், கைக்கு நடுவுலயே கவனிச்சு கொண்டு வரணும். மெதுவா தூரத்து. ஓகே, இப்ப மெதுவா பக்கத்தால வரலாம். இப்போ ரெண்டு கைக்கு நடுவுல கொஞ்சம் கேப் வச்சுக்கிட்டு இப்ப கைய மெதுவா சுத்துங்க. இந்த சிக்கு புக்கு ரயில் ஓட்டும்ல அந்த மாதிரி சுத்துறப்ப நீங்க ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கல்ல ரெண்டு கையிலையும், அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாரு. ஓகே, சூப்பர். இப்ப மெதுவா கண்ணை திறந்து ரெண்டு உள்ளங்கையும் கண்ணை மூடி ரெண்டு உள்ளங்கையும் கண்கள்ல வச்சு. ஓகே, முகம் முழுக்க வருடி கொடுத்துருங்க. அந்த சக்தி உங்க கண்கள் வழியா உடலுக்குள்ள போயிடுச்சு. சூப்பர். ஏதாவது பவர் தெரிஞ்சுதா? பவர் தெரிஞ்சதுன்னா எஸ்ன்னு மெசேஜ் போடுங்க, அல்லது யூடியூப்ல நோட்ஸ்ல மெசேஜ்ல ஷேர் பண்ணுங்க. பவர் ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணியிருந்தா எஸ்ன்னு போடுங்க. ஒய் எஸ்ன்னு போட்டாலும் சரி, வெறு எஸ்ன்னு போட்டாலும் சரி, தெரியலன்னா என்னன்னு போடுங்க. நோ பா, சர 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 மேக்னெட்டிக் பவர் ஒருத்தங்க சூப்பரா போட்டாங்க. எஸ் 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 எக்ஸலன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டெஃபினெட்லி சூப்பர். ஹீட் ப்ரெஷர் சூப்பர் சூப்பர் சூப்பர். உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். சரிதானா? இது ஆக்சுவலா இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது அல்ல, ஏதோ நடுவில் வந்துருச்சு. சரி, நீங்க ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய கத்துக்கணும்னு. அதனால எனக்குள்ள சில விஷயங்கள், நான் எப்பவுமே நான் பேசலான்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு வருவேன், பட் இங்க வந்து மக்களோட மனோநிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீச் கொஞ்சம் அப்படி இப்படி மாறி அவங்களுக்கு என்ன தேவையோ அது போய் சேர்ந்துடும். அது இறை செயல்னு வச்சுக்கோங்களேன். சரி, அந்த விதத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மேக்னெட் ஃபீல்டை பார்த்துட்டீங்க. இது உங்களுக்குள்ள இருக்கிற காந்த சக்தி, ஜீவ காந்த சக்தின்னு சொல்லுவாங்க. இந்த காந்த சக்தி தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு. எப்படி மின்காந்த சக்தி தான் இந்த மின்சார பொருள் எல்லாம் இயக்குது, கரண்ட், கரண்ட் இல்லாட்டா மின்சார பொருள் எதுவும் வேலை செய்யாது. அது மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஒரு பயோ கரண்ட் தான் நீங்க இப்ப பார்த்த ஜீவ காந்த சக்தி. அப்படியே இழுத்துருக்கும், அப்படியே தள்ளும், அப்படியே மேக்னெட் ஃபீல்டு. இது நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இந்த மேக்னெட் ஃபீல்டு சுத்தமா இருந்துச்சுன்னா, தூய்மையா இருந்துச்சுன்னா நமக்கு நோய் வராது, சரிங்களா? ஆனா நம்ம கிட்ட இருக்கிற மேக்னெட் ஃபீல்டு கொஞ்சம் கலங்கத்தோடு இருக்கு. அப்ப அதுக்கு என்ன பண்றாங்க மகரிஷி, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மேக்னெட் ஃபீல்டு எப்படி இருக்கு, பரிசுத்தமா இருக்கு, தூய்மையா இருக்கு. இப்ப கங்கை நதி தொடங்குற இடத்துல இருந்து அப்படியே வர்றப்போ அது எப்படி இப்படியே தூய்மையா, பனி போல தூய்மையா இருக்குல்ல, அப்புறம் வர வர அதை கசகசன்னு ஆக்கிடுவோம், அது வேற. அப்போ இந்த பிரபஞ்ச காந்த சக்தி தூய காந்த சக்தி. அப்ப அந்த பிரபஞ்ச சக்தியை நம்மளோட சக்தியா மாத்துறதுக்கு ஒரு பயிற்சி மகிழ்ச்சி கொடுக்குறாங்க, அதை ஜீவகாந்த பெருக்க பயிற்சின்னு சொல்லுவாங்க.
இது உங்களுக்கு அஞ்சாவது மாசத்துல தான் கொடுப்போம். ஏன்னா அந்த எனர்ஜி வந்துருச்சுன்னா உங்களுக்கு பவர் ஜாஸ்தி ஆயிடும். அப்போ நீங்க சுத்தமாயிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த எனர்ஜி ஓரளவுக்கு இறக்கணும், சரிங்களா? அப்புறம் சரி போதும், இந்த நாலு போதும், இன்னும் நிறைய பயிற்சி இருக்கு, நான் காலம் கருதி நிறைவு செய்யுது. அப்ப இந்த யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் எல்லாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னா, நம்முடைய கர்ம வினைகளை கழிப்பதற்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், சரிதானுங்களா? ஏதோ யோகா தியானம் பண்ணி உடல் ஆரோக்கியத்துக்கு செய்யல, மன அமைதிக்கு மட்டும் செய்யல, எல்லாவற்றுக்கும் மூலமா இருக்கிற பாவப்பதிவை போக்கணும். திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி, இழைப்பினை நீக்க இரு வழி உண்டு, சரிதானுங்களா? தனக்கும் கிளைக்கும் அக்கேடில் முதலோன் ஆற்றும் தவமும் அறமும் மேற்றுணையாமே. அவன் செய்யற தவம், சரிதானுங்களா? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார்னு சொல்றாரு வள்ளுவர். தவத்தை பத்தி நம்ம டீப்பா பார்ப்போம், சரிதானுங்களா? வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய் தவம் ஈண்டு முயலப்படும். நீ வேண்டினதெல்லாம் வேண்டின மாதிரி கிடைக்கும்பா தவம் செஞ்சா. ஊற்றலும் குதித்தலும் கைகூடும், நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு தவம் சித்தி ஆயிடுச்சுன்னா நீ எப்படி வேணா வாழ முடியும், மகிழ்ச்சி ஆனந்தமா வாழ முடியும், சரியா? யமனையே கூட வெல்ல முடியும்னு சொல்ற. அப்ப அவ்வளவு வலிமை அந்த தவத்துக்கு எப்படி இருக்குன்னா, தவம் செய்யறப்ப நம்முடைய கர்ம வினைகள் விலகுகிறது, சரிங்களா? சரி, அது என்ன மாதிரியான கர்ம வினை? நமக்கு மூன்று விதமான கர்ம வினைகள் இருக்கு, நம்ம கிட்ட மூன்று விதமான கர்ம வினைகள் இருக்கு, சரிங்களா? அந்த மூன்று விதமான கர்ம வினைகள் என்ன, அதை போக்குவதற்கு மகரிஷி எப்படி பயிற்சி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறது எல்லாமே நம்ம பின்னாடி வகுப்புகள்ல பார்க்க போறோம். சரி, இப்ப முதல் விஷயம் என்ன கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பயிற்சி செய்தால் பாவம் போகும், ஏத்துக்கிறீங்களா? அப்பா புகைப்பிடித்து ஒரு பாவத்தை ஏற்படுத்தி நுரையீரல ஒரு நோயை ஏற்படுத்தினாரே, நான் பயிற்சி செய்து நுரையீரலை தூய்மை செய்து கொண்டேன், பாவத்தை கழிச்சிச்சு. அப்போ உடல்ல இருக்கிற பாவத்தை கழிக்க உடற்பயிற்சி, உயிரில் இருக்கிற பாவத்தை கழிக்க காயகல்ப பயிற்சி, மனதில் இருக்கிற பாவத்தை கழிக்க தியான பயிற்சி தற்சோதனை பயிற்சி, ஜீவகாந்தத்திலே இருக்கிற பாவத்தை கழிக்க ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. அப்ப எல்லா பயிற்சியும் பாவத்தை கழிக்கிறது. இதுல ஒவ்வொன்றுல செஞ்சாலே எஃபெக்ட் வரும், நாம நாளையுமே செய்ய போறோம். அப்ப எப்படி எஃபெக்ட் இருக்கும், மொத்த பாவம் வெளியே போகும். பாவம் வெளியே போயிடுச்சுன்னா துன்பம் வராது, உடல்ல நோய் வராது, மனதில் குழப்பம் வராது, வாழ்க்கையில சிக்கல் வராது, சரிதானுங்களா? ஒண்ணு, அப்படி சிலது வந்தாலும் உங்களை அது பாதிக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தை முக்கியம். சில தொந்தரவுகள் வந்தாலும், சில பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை அது பாதிக்காது. அது எப்படிங்கிறத பின்னாடி சொல்றேன், ஓகே, ரைட். ரெண்டாவது, டைம் என்னாச்சு, இன்னும் 15 நிமிஷம் இருக்கு, ஷார்ப்பா. சரி, ஒரு 5 நிமிடம் ரெண்டாவது விளக்கம் சொல்லிட்டு அடுத்த ரெண்டு விஷயத்தை சொல்லணும். ரெண்டாவது, சர்வீஸ், சேவை, தொண்டு, சரிங்களா? ஏன்னா தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு துன்பத்தை கொடுத்து பாவத்தை வாங்கிட்டோம், தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு நல்லதை செஞ்சு புண்ணியத்தை வாங்கினா அது சரி பண்ணி, செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், சரியானுங்களா? அப்ப நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுடைய துன்பத்தை போக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். மகான்கள் தன்னுடைய வாழ்க்கையவே மற்றவங்களுக்காக வாழ்ந்தாங்க, நம்ம மொத்த வாழ்க்கையும் மற்றவங்களுக்கு வாழ வேண்டாம். ஆனா உங்களால முடிந்த வரைக்கும் நாம மற்றவர்களுடைய துன்பத்தை போக்குறதுக்கு முயற்சி பண்ணலாம், சரியாங்களா? அதுக்கு பொண்ணு பொருள் கொடுத்துதான் பண்ணணும்னு இல்லை, பொன் பொருள் இருக்கிறவங்க பொன் பொருள் கொடுத்து மற்றவங்களோட துன்பத்தை போக்குங்க, சரியா? இல்ல சார், என்கிட்ட பொண்ணு பொருள் இல்லை, உடல்ல ஒரு ஆற்றல் இருக்கு, நான் இந்த உடலை கொண்டு இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யறேன், செய்யுங்க.
சரி, என்னோட அறிவை கொண்டு நான் சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யறேன், செய்யுங்க. இப்ப நாம செய்து கொண்டிருக்கிற இந்த தொண்டு அறிவு தொண்டு, மகான்கள் செய்த தொண்டு அறிவு தொண்டு. ஏன்னா இந்த சமுதாயத்துல அறிவு தான் இல்லை, நாம எப்படி வாழணுங்கிற அறிவு இல்லை, எதுக்கு வாழணுங்கிற அறிவு இல்லை. அறிவு இல்லாததால இந்த சமுதாயம் கஷ்டப்படுது. அப்ப அந்த அறிவை கொடுக்கிற தொண்டில் நாம செய்யறோம் மகான்களோட இணைந்து. நீங்களும் பிற்காலத்தில் இந்த அறிவு தொண்டில் இணையணும். இப்ப நம்மளோட இறை சாதனை மார்க்கத்திலே கிட்டத்தட்ட 500 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இன்னும் இந்த 500 ஆசிரியர்கள் 5000, 50000, 5 லட்சம், 5 கோடி, 50 கோடி மாறணும். நீங்க எல்லாரும் ஆசிரியர் ஆகணும். ஆசிரியர்னா நீங்க இந்த அறிவு மூலமா மக்களுக்கு தொண்டு செய்யலாம். இல்ல, கண்ணை மூடி அமைதியா இந்த உலகம் நல்லா இருக்குன்னு நினைச்சாலே உங்க மனதால எண்ணத்தால நீங்க தொண்டு செய்யறீங்க, அது மிகப்பெரிய தொண்டு. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது மிகப்பெரிய தொண்டு. சாதாரணமான விஷயம் அல்ல. உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும். எண்ணத்தை பத்தி பேசுறப்ப அதை நான் டீட்டெயிலா பேசுவோம். அப்ப நாம நம்மளுடைய உடலாலையோ மனதாலையோ அறிவாலையோ பொருளாலையோ எதுல வேணா தொண்டு செய்யலாம், சரிங்களா? எதுல வேணா தொண்டு செய்யலாம். உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதில் நீங்க தொண்டு செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் மட்டும் செய்யுங்க. எதுவும் உங்களையோ உங்க குடும்பத்தையோ பாதிச்சுட்டு செய்ய வேண்டாம், சரிங்களா? அதையும் நம்ம பின்னாடி செய்ய போறோம். உங்களுக்கு அது எப்படி எப்படி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறோம், சரிங்களா? அதையும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, அப்ப ஒரு பக்கம் பயிற்சி, ஒரு பக்கம் சர்வீஸ், இந்த ரெண்டையும் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாவமெல்லாம் கழிஞ்சு, அப்புறம் வாழ்க்கையில என்ன, சந்தோஷம் மட்டும்தான் மிச்சம், ஆனந்தம் மட்டும்தான் மிச்சம், சரிங்களா? ரஜினி பாபா படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கத்தி எடுத்து வீசியிருப்பாரு, அந்த கத்தி போய் குத்திட்டு நிற்கும், சரியானுங்களா? அங்க திப்பு ராமசாமின்னு அந்த வில்லனோட கேரக்டர் நேமு, அவர் ஒரு நல்ல நடிகர். ரஜினியோட டைலாக் கவனிங்க, ரஜினியோட டைலாக் நிறைய வந்து அவர் வந்து இந்த கடவுள் சொல்ற டைலாக பயன்படுத்திருப்பார், சரி? நிறைய இடத்துல, சரி, இந்த இடத்துல என்ன சொல்லுவாருன்னா, கத்தி வீசிட்டு, கத்திய நீயா எடுத்தா சண்டை, நானா எடுத்தா சமாதானம் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த வில்லன் போய் எடுக்கிறதுக்கு போவாரு, ஆனா எடுக்க மாட்டாரு, அதுல செவுத்துல குத்திட்டு விட்டுருவாரு. ஏன்னா தெரியும், எடுத்தா சண்டைனா எப்படி அடி விழுகுன்னு தெரியும், சரி சமாதானா போயிடுவான்னு. அப்ப இறைவன் என்ன சொல்றான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாவப்பதிவை நீயா கழிச்சுக்கிறியா, நான் கழிக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாரு இறைவன். நீங்க இன்னைக்கு முடிவு எடுக்கணும், பாவப்பதிவை நானா கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா ரெண்டு வழி, ஒன்னு பயிற்சி பண்ணி கழிச்சுக்கலாம், கூடவே சர்வீஸ் பண்ணி கழிச்சுக்கலாம், ரெண்டுமே பண்ணணும். சார் ஒன்ன மட்டும் பண்ணா போதுமா? பத்தாது. சில கர்ம வினைகள் பயிற்சியில கழியும், சில கர்ம வினைகள் சேவையில கழியும், சரியானுங்களா? அப்ப இறைவன் என்ன கேக்குறாரு, பாவப்பதிவு நீயா கழிச்சுக்கிறியா, பயிற்சி பண்ணு, சேவை பண்ணு, நல்லா கழிச்சுக்கலாம், உனக்கு துன்பம் வராது. இல்ல இல்ல சார், நான்லாம் கழிக்க மாட்டேன், அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை. நம்ம அதுக்குத்தான் நேரமே இல்லைங்கிறோம், சரிதானே? அப்ப என்ன பண்ணுவேன், சரி நான் கழிச்சுக்கிறேன், ஆனா தாங்கிக்கும், அடி செம்மையா ஒழுகும், சரிதானுங்களா? நீயா மூச்சு பயிற்சி பண்ணி நுரையீரலை சரி பண்ணி நோயை குணப்படுத்திக்கிறியா, இல்ல நான் நிறைய நோயை உண்டு பண்ணி உன்னை கஷ்டப்படுத்தி அந்த நோயை குணப்படுத்துமா? ஏதோ ஒண்ணு நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைவன் நினைச்சிட்டா முடிச்சிருவான். உங்களையும் என்னையும் இறைவனை உணர்றதுக்கு படைச்சிட்டான், உணராம விடமாட்டான். இந்த உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறான். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், திருமூலர் சொல்றாரு. இந்த உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், ஒரு சாதாரண உடல், நாத்தம் பிடிச்ச உடல் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். உடம்புனுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன், இந்த உடம்புக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான்னு பார்த்துட்டேன். உடம்பினுக்குள் உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே, இந்த உடலை நான் ஏன் பார்த்துக்கிறேன்,
உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறாங்க, சும்மா கிடையாது. நீங்க சாப்பிட்றீங்களே, சாப்பிட்ற சாப்பாட ரசமா ரத்தமா சதையா கொழுப்பா எலும்பா மஜ்ஜையா யாரு மாத்துறா? நீங்க மாத்துறீங்களா? நான் மாத்துறேன். யார் மாத்துற? உங்க உடம்புக்குள்ள இருக்கிற கிட்னி யார் செஞ்சது? யார் அது இயக்குறது? எல்லாம் வல்ல இறை ஆற்றலை இயக்கிட்டு இருக்கு. சாதாரணமா நினைச்சுக்காதீங்க இந்த உடம்ப, சரிதானுங்களா? அப்ப இந்த உடம்புல ஒரு சின்ன கெட்டது வந்தா கூட உள்ள விட மாட்டான். வல்லாய் உடலில் இயக்கம் அவன், இறைவனுக்கு பாடல். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கம் அவன், நீங்களும் நானும் இயக்கல, ஹார்ட் ஓடிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 1 லட்சம் முறை துடிக்குது, ஒரு வருஷத்திற்கு 4 கோடி முறை துடிக்குது. நீங்களும் நானுமா துடிக்க வைக்கிறோம்? அவனோட ஆற்றல் அது துடிச்சிட்டு இருக்கு. பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிற்காம துடிக்குது. அப்படி ஒரு மிஷின் பார்த்துருக்கீங்களா? இயக்கிட்டு இருக்கான். இதில் ஒரு தப்பு வந்தால் விடமாட்டான். உதாரணத்துக்கு உங்கள் பல் இடுக்கில் நீங்கள் ஏதாவது சாப்பிட்றப்ப போய் ஏதாவது ஒரு சின்னதாக போய் ஒரு துருப்பு மாதிரி மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் நாக்கு விட்டுருமா? பார்த்துருப்பீங்களா? விடவே விடாது, எடுக்காம விடாது. அது கையை வச்சோ நோண்டியோ ஊசி வச்சோ பின்னூசி வச்சோ குத்தி எடுத்தா தான் நிம்மதி. இந்த உடலுக்குள்ள ஒரு சிறு கழிவை கூட இருக்கிறதுக்கு அவன் விடமாட்டான். இந்த உடம்புக்குள்ள ஒரு சிறு கழிவையே இருக்க விடாதவன் பாவங்கிற பெரும் கழிவு இருக்க விடுவானா? அடிச்சு வெளியேற்றுவான். சரிதானுங்களா? ஒன்னு நீயா பயிற்சி சர்வீஸ் பண்ணி கழிவை வெளியெடுத்துக்கோ. இல்ல நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னா உனக்கு வாழ்க்கையில துன்பம் வந்து கழியும், அனுபவிச்சுக்கோ, உன் விருப்பம். சரி, அப்ப நம்ம துன்பப்பட்டு கழிவிக்கலாமா, பயிற்சி பண்ணி கழிக்கலாம். இப்ப நாம் எல்லாருமே இப்ப நீங்க இங்க வந்ததோட நோக்கம் ஏதோ ஒரு சின்ன நோக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா, அதனால வந்தேன். எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுதுப்பா, அதனால வந்தேன். என் குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைப்பா, அதனால வந்தேன். பொருளாதாரத்தில் கொஞ்சம் கடன் தொல்லப்பா, அதனால வந்தேன். இல்லை என்னோட வீட்டில் யாரோ ஒருத்தர் தவறிட்டாங்க, அந்த மன அழுத்தத்திலிருந்து அதனால வந்தேன்னு வந்திருப்பீங்க. நீங்கள் வந்த காரணம் சிறிது, சரியாங்களா? ஆனால் உங்களுக்கு கிடைத்த விஷயம் பெரிது. நீங்கள் வந்தது ஒரு பிரச்சனைக்காக, ஆனால் இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மொத்த பிரச்சனையும் அகற்றுவதற்காக. இப்போ இறைவன் எப்பேற்பட்ட பெருங்கருணை கொண்டவன் பாருங்கள். நமக்கு அந்த ஒரு பிரச்சனையை கொடுத்து நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்துட்டான். இப்ப நீங்க பிரச்சனைக்கு நன்றி சொல்லணும். அந்த பிரச்சனை வரலாட்டி நாம் இந்த யோகாவுக்கு வந்திருக்க மாட்டோம். யோகாவுக்கு வரலைன்னா நம்ம வாழ்க்கைனா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. நம்ம துன்பத்தை எல்லாம் போக்குறதுக்கு வழி தெரிஞ்சிருக்காது. அதனால இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க, உங்களுக்கு பிரச்சனைக்கு நன்றி சொல்லுங்க. சரிதானுங்களா? சரி, அந்த விதத்துல நாம பயிற்சி சர்வீஸ் ரெண்டையும் செஞ்சு நம்ம கர்மாவை கழிக்க போறோம். சரிதானுங்களா? அதுல முதல் பயிற்சியை நம்ம அடுத்த வகுப்புல இருந்து தொடங்க போறோம். 5 வகுப்பு பேசியாச்சுங்க, நீ அடுத்த வகுப்புல இருந்து பயிற்சி தொடங்குவோம். சரிதானுங்களா? சரி, இப்ப புரிஞ்சிருச்சா? நம்ம கர்மாவை, நம்ம பாவப்பதிவை நாம துன்பப்படாம போக்குறதுக்கு தான் இந்த பயிற்சியும் சர்வீஸும் பண்றோம். முடிஞ்ச வரைக்கும் மட்டும் பண்ண போறோம், கொஞ்சம் கொஞ்சமா பண்ண போறோம். ஒரு மாதத்துல உங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துருவோம். நீங்க அதை வீட்டுல அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். ஒரே மாதத்துல உங்க உடல் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். ஜஸ்ட் 1 மந்த், ஆனா சொல்றதை செஞ்சுட்டு வரணும். இப்ப டெய்லி எழுதிட்டு வர்றீங்களா? அந்த தியானம் எத்தனை மூச்சு கவுண்ட் பண்றேன்னு எவ்வளவு பேர் எழுதிட்டு இருக்கீங்க? எஸ் போடுங்க. நம்ம சொல்லி கொடுத்து இப்பவே 4-5 நாட்கள் ஆயிடுச்சு. டெய்லி எழுதிட்டு வரணும். இன்னைக்கு நான் ஒரு 500 மூச்சு கவனிச்சேன், இன்னைக்கு ஒரு 600 மூச்சு கவனிச்சேன். எவ்வளவு பேர் அந்த மூச்சு டெய்லி கவனிச்சு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நான் இங்க தியானம் நடத்துறப்ப மட்டும் 5 நிமிஷம் கவனிக்க கூடாது. ஒரே நிமிஷம், அம்மா ஏதோ ஒயிட் போர்டு யாரோ ஷேர் பண்ணியிருக்காங்கம்மா, அதை க்ளோஸ் பண்ணுங்கம்மா. ஓகே, நன்றி. சரி, எவ்வளோ பேர்
தியானத்தை டெய்லியும் காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்போ எல்லாம் மூச்சை கவனிக்கணும். ஒரு 50 மூச்சா எழுதி வச்சுக்கோங்க, பிளஸ் போட்டுங்க. ஒரு நோட்டு, சின்ன நோட்டு குறிப்பேடு மாதிரி வச்சுக்கோங்க, இல்லாட்டி செல்போன்ல நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மத்தியானம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயா இருக்கிறீங்க, கண்ணை மூடி கவனிங்க, ஒரு 100 மூச்சு கவனிச்சாச்சு, ஓகே நோட் பண்ணிக்கோங்க. சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் சும்மா இருக்கிறீங்க, கவனிங்க, 300 மூச்சு எழுதிக்கோங்க. நைட் தூங்குறப்போ உங்களுக்கு தூக்கம் வரல, உங்க மூச்சையே கவனிங்க, தெரிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க, தூங்கிட்டா விட்டுருங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்போ எல்லாம் மூச்சை கவனிக்கணும், அப்பதான் உங்க மனம் உங்க கட்டுப்பாட்டுக்கு வரும், உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழும். அதனால அது இன்னையிலிருந்து, இத்தனை நாள் விட்டுருந்தாலும் பரவாயில்ல, இன்னையிலிருந்து நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம், ஒரு 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1 நிமிஷம் கவனிங்க. எந்த அளவுக்கு ஆழமா கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் உங்க மனம் கட்டுப்பாட்டுக்கு வரும். மனம் கட்டுப்பாட்டுக்கு வந்தா வாழ்க்கை வெற்றியாகும். சரி, இன்னும் 1 நிமிஷம் இருக்கு, நான் 2 செய்தியும் சொல்லணும். இந்த எல்லா பயிற்சியும் உங்களுக்கு சொல்லித்தர போறோம். இந்த பயிற்சியை முழுசா கத்துக்கிட்டா உங்க உடல்ல நோய் இருக்காது, மனதுல குழப்பம் இருக்காது, கெட்ட குணங்கள் இருக்காது, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்காது, உங்க குடும்பத்துல அமைதி வந்துடும், பொருளாதாரத்துல ஒரு நிறைவு வந்துடும், உங்கள்கிட்ட இருக்கிற கடன் துன்பத்தில இருந்தாலும் நீங்க விலகி கொள்ளலாம், அதற்கான வழிவகை எல்லாமே தெரிஞ்சிடும், இறைவன் முதல் மனிதன் வரை அத்தனை அறிவு உங்களுக்கு வந்துடும், நீங்க ஆன்ம உயர்வை பெற்று இறை உணர்வை பெற்று அறநெறியில வாழக்கூடிய ஒரு தெய்வீக மனிதர்களா மாறுவீங்க. இதுதான் இந்த பயிற்சியில கொடுக்குறோம். இதுக்கு 2 விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன். இப்ப நேரம் ஆயிட்டாலும் ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துட்டு சொல்றேன், உள்வாங்கிக்கோங்க. முதல் விஷயம், 100% அட்டனன்ஸ், நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்க. 100% அட்டனன்ஸ் வேணும், மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இப்ப நான் 5 நாள் கொடுத்த பயிற்சிய இல்லாம ஒருத்தர் இந்த பயிற்சிக்குள்ள வந்தாருன்னா கண்டிப்பா அவர் பயிற்சியில சக்சஸ் ஆக முடியாது. இந்த 5 நாள் நீங்க புரிஞ்ச விஷயம்தான் உங்களுக்கு அஸ்திவாரம், பேஸ்மெண்ட். இதை வச்சுதான் நீங்க கட்டடத்தை கட்ட போறீங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு விஷயத்த ஆழமாக, இனிமேல் அடுத்த வகுப்புல இருந்து ஒவ்வொரு பயிற்சியை ஆழமாக சொல்லி கொடுப்பேன். ஒரு சாதாரண பயிற்சியா இருக்கும், பட் வெரி பவர்ஃபுல் பிராக்டிஸா இருக்கும் நம்ம கர்மா போக்குறதுல, புரியுதுங்களா? அப்ப ஒவ்வொரு நாளும் 100% அட்டண்டன்ஸ் நீங்க வந்து கொடுக்கணும். சார் ஒரு நாள் வர முடியல, என்ன பண்ணலாம்? அதனாலதான் யூடியூப் லிங்க் அனுப்புறோம், தயவு செஞ்சு அதுல போய் பார்த்துருங்க. 5வது நாள் வகுப்பு இல்லாம நீங்க 6வது நாள் வகுப்பு பாத்தீங்கன்னா புரியாது, கண்டினியூட்டி இருக்காது. அதனால நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வகுப்பு வச்சிருக்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் நேரடியா கேளுங்க. ஏன்னா இப்ப நான் பேசுறப்ப டைரக்டா அந்த உணர்வோட உங்களோட கலந்து பேசுற ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இணைஞ்சிருக்கீங்க, உங்களோட டைரக்டா கலந்து பேசுறப்ப அந்த உணர்வு அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இதே வீடியோல ரெக்கார்ட் ஆனதுக்கு அப்புறம் கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் குறைவா இருக்கும், பட் இருக்கும். ஆனா டைரக்டா வர முயற்சி பண்ணுங்க, ரொம்ப முடியலன்னா அந்த அன்னைக்கு ரெக்கார்ட தயவு செஞ்சு கேட்டுருங்க. அப்ப 100% அட்டண்டன்ஸ் இருக்கணும். 2வது நான் உங்ககிட்ட கேட்கறது 100% டைம் மேனேஜ்மெண்ட். 10:30 வகுப்பு துவங்குதுன்னா 10:10 நீங்க உள்ள வந்துடணும், சரிதானுங்களா? அதுதான் உண்மையாலுமே நீங்க இந்த வகுப்புக்கு கொடுக்கிற ஒரு நன்றி கடன், ஒரு மரியாதைன்னு வச்சுக்கோங்களேன், சரிதானுங்களா? ஏன்னா மகான்கள், ஞானிகள், இறை ஆற்றல் இந்த பயிற்சி மூலமா உங்க வீட்டுக்குள்ள வர்றாங்க, நான் வரல. இந்த இறை ஆற்றலே, குரு மகான்களே உங்க வீட்டுக்குள்ள வர்றாங்க. அப்ப நீங்க அவங்களை எப்படி வரவேற்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும், சரியானுங்களா? இப்போ 10:30 வேதாத்திரி மகரிஷி உங்க வீட்டுக்குள்ள வர்றாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க எப்ப தயாராகணும்? முன்னாடியே தயாராகணும், வரவேற்கிறதுக்கு தயாராகும். இப்ப இறைவனுக்கு குருவணக்கம் பாடுறப்பவே நீங்க தெய்வீகமா இருக்கணும். அவர் பேசுவார், அப்ப கேட்டுக்கலாம், அதெல்லாம் வெற்றி அடையாது, தோல்வி ஆகும். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10:30 வகுப்பு, 10:10 உள்ள வந்துடும், சரியா? வந்து ஒரு 2 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா, அந்த தியானத்தோட தொடங்கினீங்கன்னா குறுகிய நாள்ல அபரிமிதமான மாற்றத்தை பார்க்கலாம். அதனால டைம் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி மஸ்ட், அட்டண்டன்ஸ் வெரி வெரி மஸ்ட். 100% அட்டண்டன்ஸ், 100% டைம் மேனேஜ்மெண்ட்,
இட் இஸ் ஈக்குவல் டு 100% சக்சஸ். சரிங்களா? அப்போ 100% வெற்றி பெறணும் நீங்க இந்த பயிற்சியில் அப்படின்னா நீங்க 100% அட்டண்டன்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் கொடுங்க, போதும், வேற எதுவும் வேண்டாம். சொல்ற பயிற்சி செஞ்சுக்குவாங்க. சரி, மிக்க மகிழ்ச்சி, அனைவருக்கும் நன்றி. ரெண்டு ரெண்டு விஷயம் நான் சொல்லிட்டேன், சரிங்களா? அடுத்த வகுப்புல உங்களுக்கு அந்த யோக பயிற்சிய நாம வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு தொடங்குறோம். முதல் நாள் யோக பயிற்சி ஆரம்பம், வெரி வெரி பவர்ஃபுல் ப்ராக்டிஸ ஃபர்ஸ்ட் நாள் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதனால நீங்க முழுசா வந்து கலந்துக்கோங்க. அதுல உங்க உடல் இருக்கிற நோய்களை போக்குவதற்கான விஷயங்களையும் அந்த பயிற்சியில சொல்லி கொடுப்போம். உடல் இருக்கிற நோய்களை போக்குவதற்கான நுட்பங்களும் உடல் நோய் போக்குவதற்கான பயிற்சியும் அடுத்த வகுப்புல பார்ப்போம். அனைவரும் சிறப்பாக இணைந்து கொண்டு பயன்பெறணும். அந்த விதத்துல உங்க எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்யறோம். எல்லாரும் தியான நிலைக்கு வந்துடலாம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் இருந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இதோட நிறைவு செய்வோம். சில